students, in the video, la, example 2.21 paakalam. Question is, solve x equal to square root of x plus 20 for x belongs to real number. So, kuduthirukka condition padi, square root kulla some terms irundhuchina, adu kandippa positive adha irukkanum. For example, ipa square root kulla some negative number vandhuchina, it is one imaginary number a poyirum. That is, root 2. அப்புறமா ரூட் மைனஸ் ஒன்னை நம்ம ஐன்னு சொல்லுவோம். ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஐ. ஸோ ரூட்டுக்கு உள்ள நெகட்டிவ் இருந்தாலே அது ஒரு இமேஜினரி நம்பராக போகும். ஸோ இந்த ரூட்டில் இருக்க நம்பர் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற எக்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் டிஃபைன்ட். இது எப்போ நமக்கு டிஃபைன்ட் ஆகும், ஒன்லி இஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது பாசிபிள் டிஃபைன்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் இருந்த நம்ம என்ன சொல்லலாம், இந்த ப்ளஸ் 20 ரைட் சைட் போகும்போது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 20 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஒரு இக்குவேஷன் ஒன்னு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம், எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கண்டிஷன் இருக்குது. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு எப்படி தான் இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, தேட் இம்ப்ளைஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 ஆல்சோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஆல்ரெடி கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடலாம். ஸோ இதை இக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, என்னமா கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தெர் இஸ் கிவன் கண்டிஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20. நமக்கு ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே நம்ம ஸ்கொயரிங் பண்ணும்போது ஸ்கொயர் அண்ட் ரூட் நம்ம கேன்சல் பண்ணி ஒன்லி எக்ஸ் ப்ளஸ் 20 எடுக்கிறோம். ஸோ இங்கே எல்லா டேர்மையும் ரைட் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். ஆல்ரெடி இந்த லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாறுது, ப்ளஸ் 20 மைனஸ் 20 மாறுது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட், இது ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்க நம்பரே இல்லாததுனால ஒன், அண்ட் சம் அண்ட் த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் சாரி கான்ஸ்டன்ட் இஸ் மைனஸ் 20. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் 1 இன்ட்டு மைனஸ் 20, தட் இஸ் மைனஸ் 20. அண்ட் சம் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 1. ஸோ த பாசிபிள் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது 4 அண்ட் மைனஸ் 5. ஸோ ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20 கிடைக்குது. தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ, அப்புறம் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம எடுக்கும்போது சைன் சேஞ்ச் பண்ணி கிடைக்குது. அதை டைரெக்டாக என்ன பண்ணிட்டா போதும், இதில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4 மாறுது, ப்ளஸ் 5 வந்து மைனஸ் 5 மாறுது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 2 ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு, 1 வந்து மைனஸ் 4 அண்ட் ப்ளஸ் 5. ஸோ இந்த ரெண்டும் இந்த கண்டிஷன் நம்மளோட எக்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, பாசிட்டிவ் தான் இருக்கணும், ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஒரு நெகட்டிவ் நம்பர். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இஸ் நாட் பாசிபிள் பாசிபிள் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5 சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தோன்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்குது. அதே போல் மைனஸ் 20 விடவும் கிரேட்டராக இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர் ஃபோர் ஒன்லி த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, தேர் ஃபோர் த ரிக்வர்ட் சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5.